ப்ரோ ஜெயசிறியில் லேட்டஸ்ட்டாக என்னெல்லாம் நடந்தது ப்ரமோலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம குட்டி ஜூனியர் அர்ஜுனுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதை கண்டிப்பாக நம்ம அர்ஜுன் சார் பாதுகாப்பாக தான் வச்சுருக்க போகிறாரு அதுக்கான தேவையும் பூர்த்தி செய்ய தான் போகிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போர்டு தெரிவிச்சுக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம அர்ஜுன் சார் ஃபேமிலியில் எல்லாரும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்பவே சோகமாக தான் வந்திருந்தாங்க அவங்களுக்குள்ள என்ன சோகம்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஆபத்துக்கள் காத்துட்ருக்கு அதிலிருந்து நீங்கள் தான் பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம அப்தநாயகமாக சொல்லியிருப்பாங்க ஸோ இதனாலேயே நம்ம அஜுன் சார் ஃபேமிலியில் எல்லோரும் பயந்து போய் இது என்னடா இது அடுத்தடுத்து நமக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கலாம் ஸோ அங்கே வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த பாலி யசோதா மட்டும் ரெண்டு பேர் வீட்டில் இருந்திருக்காங்க அந்த சமயம் பார்த்து யாரோ ஒரு ரெண்டு பேர் செவ்ரேறி குதித்து பார்க்கும்போது ரொம்ப பயந்து போய் தான் இந்த யசோதாவும் பார்த்துட்ருக்காங்க எதுக்காக பா வராங்க இவங்க எதுக்காக கத்தி சுற்றி எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் நாமளே கொஞ்சம் நேரம் பயந்து போயிட்டு என்னடா இது அதுக்குள்ளே அடுத்த சோதனையாக நம்ம அஜுன் சாருக்கும் நம்ம ரோஜாவுக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்திலையே ஒரு த்ரில்லிங்காக பார்த்து பார்த்திருக்கும் போது அந்த இடத்துல நம்ம அர்ஜுன் சார் நமக்குமே சேர்ந்து அப்படின்னு சொல்லலாம் திடீர்னு வந்து வீட்டில் இறங்குறதுக்கு அப்புறமா நம்ம நவீன் ஒரு பக்கம் ஜம்ப் அடித்து குதிச்சு எல்லாம் பயந்து போக என்ன நடக்குது இங்க வீட்டுல எல்லாரும் உள்ள போனதுக்கு அப்புறமா ஒரு சர்பிரைஸ் இருக்கு அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க என்னடா சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா திடீர்னு அந்த ரெண்டு ஆட்கள் வந்து செவிரேறி குதிச்சு உள்ள வந்தாங்க அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா யசோதா கத்த ஆரம்பிச்சாங்க இவங்க திருடன் திருடன் சொல்லி கத்துறது மட்டும் இல்லாம நீ இல்லாத சமயம் பார்த்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நம்ம அர்ஜுன் சாரும் சரி நம்ம ரோஜாவும் சரி என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ரோஜாவுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து அஸ்வின் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையும் வந்து ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் யாராலையும் உள்ள வரவும் முடியாது யார் வெளியே போறாங்க வராங்க முத எல்லாமே தெரியும் அப்படின்னு யசோதாவை பார்த்தே பேச ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம அர்ஜுன் சார் நம்ம ரோஜாவுக்கும் ஒரு பக்கம் செம ஹாப்பின்னு சொல்லலாம் எப்படியோ எனக்கு எந்த கவலை இல்லை இனிமே குழந்தை பத்திரமா இருப்பான் எனக்கு அது நல்லாவே தெரியுது இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க யாருக்கும் தெரியாம சர்ப்ரைஸா பண்ணியிருக்கீங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் தைரியமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோஜாவும் ரொம்பவே வந்து சூப்பராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம ரோஜா இருக்கிற கவலையே அமுதநாயகம் அந்த குழந்தைக்கு ஆபத்துன்னு சொன்னதுனால அர்ஜுன் சார் வந்து உடனே யோசனை பண்ணி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே எல்லா ஏற்பாடும் சூப்பராக பண்ணியிருந்தார் ஸோ அடுத்து நம்ம அர்ஜுன் சார் இன்னொரு கிஃப்ட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அது என்னது இவ்வளோ பெரிய கிஃப்டாக இருக்குன்னு சொல்லி வீட்டில் எல்லோரும் ஆன்னு பார்த்துட்டு இருக்கும் போது தான் நம்ம அர்ஜுன் சார் நம்ம ரோஜா கூப்பிட்டு நீயே பாரு என்னன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை பிரிக்கிறதுக்குள்ளே வீட்டில் எல்லாரும் பயங்கர டென்ஷனாக பார்க்குற நமக்கே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம் திடீர்னு அந்த கவர் எல்லாம் பிரித்ததுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ அழகான ஒரு தொட்டில் இருந்தது இதில் தான் என் குழந்தைய போட போகிறேன்னு சொல்ல பழைய நினைவோடு நம்ம கல்பனமாகவும் அர்ஜுன் சார் தொட்டியில் போட்ட கதையெல்லாம் சொல்லி பேசி சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க நம்ம ரோஜாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ அழகாக அலங்கரித்து ஒரு தொட்டில் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம அர்ஜுன் சார் அதுக்கு ஒரு சின்ன கதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் அந்த தொட்டில் எதுக்காக அந்த குழந்தைய எதுக்காக அந்த தொட்டிலில் போடுறோம் அப்படின்னு முத கொண்டு அவ்வளோ அழகான ஒரு கதையை சொல்லியிருந்தா கேட்கவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா அந்த குழந்தை கருவறையிலேருந்து வெளியே வரும்போது நம்மளை ஆளுங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பயமாக இருக்கும் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் தொட்டிலேயே இருந்து கொஞ்சம் அவங்க பழகுற வரைக்கும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து உலகத்தை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற சொன்ன விஷயம் அவ்வளோ அழகாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம ரோஜாவுக்கும் அர்ஜுன் சாருக்கும் அடுத்த ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கிறது சாட்சி சாட்சி வெளியே வந்ததுமே நம்ம ரோஜா மேலேயும் அர்ஜுன் மேலேயும் பயங்கர கோபத்தோடு வந்திருக்காங்க ஸோ இந்த சாட்சி அடுத்தடுத்து பயங்கரமான ஒரு பிளானோடு தான் வந்து இறங்கியிருக்காங்க அதுவும் பரவலில் வந்திருக்காங்க ஸோ இனி நம்ம அர்ஜுன் சாருக்கும் இந்த சாட்சிக்கும் பெரிய மோதலே இருக்க போகுது என்ன நடக்க போகுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க